நாங்கள் ரெண்டு பேரும் யாராவது சாப்பிட்றோமா அப்படின்னு இல்லை. இப்போ வரையும் எனக்கு அந்த ஐடியா இல்லை. பட் ஆனால் மக்களோட ரெக்வஸ்ட்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் கொண்டாதான் கட்டாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் காஷ்மீரில் சார். அப்போ இதில் யாரோ ஒருத்தங்களை நீங்கள் கொண்டு இருக்கீங்க சார். பாருங்கள் பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். அடுத்தது சார், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க 10 படம் தான் வந்து பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் குவிட் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லைங்க, நம்ம என்ன ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், கமர்ஷியல் சினிமா தானே. நம்ம இன்றைக்கி இல்லைன்னா அடுத்து இன்னொருத்தங்க, அவ்வளோ. எப்படி இருந்தாலும் அதுக்கான இடம் வந்துட்டு. வாய்ஸ் சார் கரெக்டாக டைம் 10 அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சரி இல்லைங்க, இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறக்காகட்டும் இல்லை 10 ஃபிலிம்ஸ் தான்னு சொல்கிறக்காகட்டும், நம்ம யாரை பார்த்து வரணும்னு இருக்குல்ல. பேசிக்கலி நான் யார்ட்டையும் ஒர்க்லாம் பண்ணல, நானாக சினிமா பார்த்து வந்தது. ஏன்னா எனக்கு குவென்டன் டெரண்டினோ ரொம்ப பிடிக்கும். இப்போது ஹீஸ் டூயிங் இஸ் 10th ஃபிலிம் அண்ட் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். 10 படம் முடிச்சு போகணும். அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். ஓகே, இன்னும் அதர் 5 இயர்ஸில் இன்னொரு 5 படம் முடிஞ்சிடும். ஸோ 10 ஆல் டுகெதர் முடிச்சுட்டு போய் வேறு ஏதாவது ஒரு ஃபீல் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான். தவிர அண்ட் அதே தான், அது இப்போது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் உண்மையிலேயே என்னோட சீனியர் டிரெக்டர்ஸ் அத்தனை பேரும் கூப்பிட்டு இல்லை அப்படி சொல்லாதுன்னு சொன்னாங்க. நம் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி அவங்க சொன்னதுக்காக. ஸோ அதனால சொல்ல, இதுதான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. அது ஒன்றும் பெருசாக போய் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் ஃபைனல் மீம், எல்சியூ ஃபேன்ஸ் ஒரு வேலை இருக்குமோ? சேர் வந்து ரொம்ப கோயின்சிடென்ஸில் நடந்தது தான். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் யூஸ்வலி, பட் இட்ஸ் நாட் தி சேம் சேர். Probably it might be the same chair. ஏன்னா ரெண்டுக்கும் ஆர்ட் டைரக்டர் சத்தீஷன் தான். அவரே அதே தேரை கொண்டு வந்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு. இந்த ஒரு அமைதி இருக்குல்ல, அது ஒரு காம்னஸ் இருக்குல்ல, ஒரு குழந்தைய தோல்ல போட்டு பேசாமல் இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டது முக்கியமாக. சார் இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன சார் தோணுது? என்னையே தோணும், அவன் காஃபி கடைக்காரன் தானா? தெரியாது படம், அதோட கனெக்ட் இருக்கு தெரியல. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும்னு நிறைய யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலேயும் யோசிச்சு பார்த்தா 2-3 கேரக்டர் இருந்துச்சு. ஓகே, அடுத்த மீம் சார், லோகேஷ்க்கு ப்ளூ சட்டை ரொம்ப பிடிக்கும், இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ப்ளூ ஏதாவது ஒரு ப்ளூ ஆர் பிளாக், இது ரெண்டு தாங்க வச்சிருக்கேன். ஆமாங்க, இதுவே இந்த பிரவீன் இந்த காஸ்டியூம் டிசைன் அவன் எடுத்து கொடுத்தனால இதெல்லாம் போட்டேன். இல்லை எனக்கு ஓகே, உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூ, அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் லிங்க் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் சார், எவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க 10 படம் தான் வந்து பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் குவிட் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லைங்க, நம்ம என்ன ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், கமர்ஷியல் சினிமா தானே. நம்ம இன்றைக்கி இல்லைன்னா அடுத்து இன்னொருத்தங்க, அவ்வளோ. எப்படி இருந்தாலும் அதுக்கான இடம் வந்துட்டு. பட் வாய்ஸ் சார் கரெக்டாக டைம் 10 அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சரி இல்லைங்க, இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறக்காகட்டும் இல்லை 10 ஃபிலிம்ஸ் தான்னு சொல்கிறக்காகட்டும், நம்ம யாரை பார்த்து வரணும்னு இருக்குல்ல. பேசிக்கலி நான் யார்ட்டையும் ஒர்க்லாம் பண்ணல, நானாக சினிமா பார்த்து வந்தது. ஏன்னா எனக்கு குவென்டன் டெரண்டினோ ரொம்ப பிடிக்கும். இப்போது ஹீஸ் டூயிங் இஸ் 10th ஃபிலிம் அண்ட் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். 10 படம் முடிச்சு போகணும். அண்ட் அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். ஓகே, இன்னும் அதர் 5 இயர்ஸில் இன்னொரு 5 படம் முடிஞ்சிடும். ஸோ 10 ஆல் டுகெதர் முடிச்சுட்டு போய் வேறு ஏதாவது ஒரு ஃபீல் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான். தவிர அண்ட் அதே தான், அது இப்போது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் உண்மையிலேயே என்னோட சீனியர் டிரெக்டர்ஸ் அத்தனை பேரும் கூப்பிட்டு இல்லை அப்படி சொல்லாதுன்னு சொன்னாங்க. நம் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி அவங்க சொன்னதுக்காக. ஸோ அதனால் சொல்ல, இதுதான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. அது ஒன்றும் பெருசாக போய் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.